அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கல நம்ம பார்க்க போறது தினமும் குளிக்கும் முன்பு இந்த மந்திரத்தை சொல்லி குளித்து பாருங்கள், பிறகு நடக்கும் மாற்றத்தை. நமக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம செய்த பாவங்கள் தான். நம்ம முன்னாடி என்ன பாவம் செஞ்சோமோ அதற்கான பலனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோமே. முற்பகல் செயல் பிற்பகல் விளையும் அதான் குறிப்பிட்டிருக்காங்க. நம்மளுடைய பாவங்களை நம்ம குறைக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. அடுத்தவங்களுக்கு உதவுறது, நன்மை செய்யறது, உணவு அளிக்கிறது, இறந்த பிணங்களுக்கு தகனம் பண்ணுறது, இது போல நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இது போல பண்ணும்போதும் இந்த காலகட்டத்தில் நம்மளால் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். நம்மளுடைய பாவங்களை குறைக்கிறதுக்கு மேலும் ஒரு வழியா இருக்கிறது தான் கங்கை நதி. நதிகளில் மிகவும் சிறப்பானவங்க கங்கை நதி தான். சிவனுடைய ஜடா முடியில வாசம் செய்யக்கூடியவங்க தான் கங்கை. அங்கதான் உருவாயிருக்காங்க. கங்கைய தாய்க்கு சமமா சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுடைய பாவங்களையுமே தன்னுள் எடுத்துக்கிட்டு அவங்களை புனிதமடைய செய்து ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிற கங்கை மிகவும் சிறப்பான ஒன்றுதான். கங்கை சிவனுடைய ஜடா முடியில தோன்றி நாராயணனுடைய பாதத்துல தவழக்கூடிய தன்மை கொண்டவங்க. இங்க நம்ம குளிக்கும் போது நம்ம செய்த பாவங்கள் முழுமையாக கரையும் அப்படின்னு ஐதீகம் குறிப்பிடுது. கங்கை நதியில நம்மளால தினமும் நீராட முடியாட்டியுமே அதற்கு நமக்கு சில மாற்று வழிகள் இருக்கு. இதை பண்ணும்போது கங்கை நதியில குளித்த தன்மை நமக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது, நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி தினமும் கையில கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு நம்ம மனது கிட்ட வைத்துட்டு மனதுக்குள்ளர 9 அல்லது 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த தண்ணி அப்படியே உங்க மேல தெளிச்சுட்டு நீங்க குளிக்க ஆரம்பிச்சிருங்க. இது போல பண்ணும்போது நம்மளுடைய பாவங்கள் முழுமையாக தீரும் அப்படின்னு முழுமையா நம்புங்க. தினமும் பண்ணிட்டு வாங்க. கூடவே உங்களால என்னென்ன நன்மை பண்ண முடியுமோ அனைத்தும் பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரையாவது எறும்புகளுக்கு தினமும் போட்டு வாங்க. இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு புண்ணியமும் அதிகரிக்கும். நல்ல சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம உங்க மனதில் உள்ள நீங்க நல்லவனாவும் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய நன்மையில இருந்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன இந்த வழிமுறையிலே உங்களுக்கு புண்ணியம் அதிகரிக்கும். இப்ப நம்ம இதற்கான மந்திரத்தையும் பார்க்கலாம்.